हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் எப்படி செய்யறான் பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன் இது வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன் பச்சரிசி வந்து காலையிலே எழுந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஊறினதுக்கு அப்புறம் இது வந்து வெயில்ல வந்து 20 நிமிஷம் காய வச்சிருக்கேன் காய வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் இது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துறலாம் பாருங்க இந்த அளவுக்கு இது பவுடரா இருக்கணும் பண்ணிட்டு இது வந்து ஜலிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அப்பதான் மாவு வந்து நல்லா இருக்கும் இப்போ பாருங்க மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு நான் வந்து 1/2 கப் மாவுக்கு 1/2 கிலோ அளவு வெண்ணெய் எடுத்துர்க்கேன் இது பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூள் ஏலக்காய் சக்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறது இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லா இடிச்சு வச்சிருக்க வெல்லம் சேர்த்துக்கலாம் இது வந்து சரியா 1/2 கிலோ இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா இது வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா கரண்டில கூட நீங்க செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல பச்சை தண்ணி வெச்சுக்கோங்க அது வந்து பாவ பாக்கிறதுக்காக இது வந்து நல்லா கொதிக்கணும் 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கு அப்புறம் தான் நீங்க பாவ எடுக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அது வந்து நல்ல கெட்டியான பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லனா அடி பிடிச்சிரும் அதனால தான் பாருங்க இது வந்து பாகு வர ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம் நீங்க கையில பிடிச்சி பாத்தீங்கன்னா அது வந்து பால் மாதிரி வரணும் ரவுண்டா அந்த மாதிரி வந்ததுனா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க mix பண்ணிக்கோங்க இப்போ அது வந்து இறக்கிட்டு அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை வந்து mix பண்ணிட்டே இருங்க பாருங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இத வந்து சேர்த்துட்டு இருக்கேன் எல்லாம் ஒரேடியா போட்டு mix பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து அளவு தெரியாது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி பதம் வந்தா இது வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கேன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ பாருங்க ஒரு வாழை இலையில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த மிக்ஸை வந்து இதல போட்டுருங்க அந்த மாவு வந்து நல்ல ஒரு பால் சைஸ் அளவு எடுத்து இது வந்து மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப மெலிசாவும் இருக்க கூடாது மீடியமா இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நீங்க கையிலே தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா மாவுமே இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கோம் இது வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும்னா கரண்டில அந்த எண்ணெய் வந்து தெரிச்சி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் இது வந்து நல்லா பஃப்னு வரும் இப்போ பாருங்க ரெடியா இருக்கு இது வந்து oil நிறைய இருக்கும் அதனால ஒரு பிளேட் வெச்சி இல்ல மூடி வெச்சி நீங்க வந்து அழுத்தி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட அதிரச புளியர் இருந்தாலும் அதலயும் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிரலாம் பாருங்க அதிரச வந்து சூப்பரா ரெடியா இருக்கு டேஸ்ட் பார்த்து அவ்வளோ சூப்பரா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ